பீகாரையும் வடகிழக்கு பகுதிகளையும் இணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க கோசி ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இதைத் தவிர பயணிகள் வசதிக்கான பனிரண்டு ரயில் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பீகாரின் கியூல் ஆஸ்டில் ஒரு புதிய ரயில்வே பாலம் இரண்டு புதிய ரயில் தடங்கள் ஐந்து மின்மயமாக்கல் திட்டங்கள் ஒரு மின்சார எஞ்சின் பணிமனை மற்றும் பர் பக்தியார்பூர் இடையே மூன்றாவது தடம் ஆகியவை இதில் அடங்கும் கோசையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மாபெரும் ரயில் பாலம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுவது பீகாரின் வரலாற்றிலும் வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக இணைப்பதிலும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும் நேபாள எல்லை அருகே உள்ள நிர்மலி மற்றும் பாப்தியாகு இடையே ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டில் மீட்டர் கேஜ் ரயில் பாதை போடப்பட்டது கோசியாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் காரணமாகவும் இந்திய நேபாள எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது இந்த ரயில் வழித்தடம் நீரில் அடுத்துச் செல்லப்பட்டது அதன்பின் கோசியாற்றின் வெள்ளப்பெருக்கை கருத்தில் கொண்டு இந்த வழித்தடத்தை மீண்டும் அமைப்பதற்கு நீண்ட காலமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது கடந்த இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கோசி ரயில் பால திட்டத்துக்கு மத்திய அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலத்தின் கட்டுமான செலவு ஐநூற்று பதினாறு கோடி ரூபாயாகும் இந்திய நேபாள எல்லையில் இந்த பாலம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் கொரோனா பெருந்தொற்றின் போது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பங்களிப்போடு இந்த பாலத்துக்கான பணிகள் நிறைவு பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது